நல்லா பேசுங்க ரொம்ப நல்லா பேசுங்க செல்ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றது அப்போ தான் இட்லி சட்னி சாம்பார் எடுத்துக்கிட்டு உட்காருனேன் இந்த பக்கம் ஃபோனு அன்னைக்குன்னு பார்த்து மட்டன் குழம்பு நல்லா தண்ணியாக வச்சு சூடாக ஊற்றுது ஞாயிற்றுக்கிழமை இட்லிக்கும் மட்டன் காதுக்கு வாய் நிறைஞ்சிருச்சு அவனுக்கு ஒரு ஆறு இட்லியாவது தின்றனும்டா அப்படின்னு இட்லியை பிச்சு அப்படி மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறான் ஃபோன் அடிக்குது ஆ ஆ பெரியப்பா நேற்று வரைக்கும் நல்லா தானே யார் இருந்தார் ஏன் ஐயோ சரி இட்லி இன்னும் இங்கேயே தான் இருக்குது இந்த கையில் வாய் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்குது இட்லி இங்கே இருக்குது அப்போ அந்த கீழே கிடக்கிற மூணு இட்லி அவனை அப்படியே பரிதாமல் பார்க்குது நீலாம் ஒரு மனுஷனாடா மனுஷன் வாழ்கிறதுக்கே இதை சாப்பிட்றதுக்கு தான் ஒரு இட்லியை பிச்சு இங்கே வாய்கிட்ட வச்சுக்கிட்டு காமன் நேரம் டெத்தை பற்றி பேசி இது எப்படியா எப்படி இறந்தாருன்னு இறந்தவரை கூப்பிட்டா கேட்க முடியும் நெஞ்சு வலின்னு வந்துச்சு இறந்தார் அப்படியா எனக்கு இப்போ நெஞ்சு வலி நேற்று தான் வந்துச்சு இட்லியை பார்க்குறேன் அவசியம் அந்த இட்லியை திங்கணுமா சரி ஏன் நெஞ்சு வழி வந்துச்சு காலையில் மட்டன் குழம்பு இட்லி வச்சு சாப்பிட்டாரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டாரு பதினொன்றரை மணிக்கு நெஞ்சை பிடிச்சார் ஆஸ்பத்திரி கொண்டு போனேன் மட்டன் குழம்பு பார்க்குறேன் இட்லியை பார்க்குறேன் சர்தான் நமக்கு இன்றைக்கி இட்லியும் இல்லை மட்டனும் கிடையாதுன்ட்டு போனேன் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் ஆட்டை வரத்துக்கிட்டு டெத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சா அட பாத்ரூமில் காலையில் டாய்லெட்டு போகிறவன் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாயன் அங்கே ஒரு இடத்துல தான் மனுஷன் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற இடம் அது ஒன்று தான் ஒருத்தன் இப்படித்தான் பஸ் ஸ்டாண்டில் காசு கொடுத்து உள்ளுக்க கட்டண கழிப்பறையில் போய் கதவை சாத்திட்டு பாக்கெட்டில் ஃபோன் வச்சிருக்கேன் அந்த நேரம் பார்த்துக்கு ஃபோன் வந்துருச்சு எடுத்து பேசுனான் ஆ ஆ தான் வந்துச்சு வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தா வந்த பிறகுதான்ட்டா நான் வர முடியும் ஒரு தடவை வந்துருச்சு இன்னும் மூணு தடவை வர வேண்டியிருக்கு அப்படின்னா வெளியே நிற்கிறவன் இன்னும் மூணு தடவை வர வேண்டியிருக்குன்னா இதை கூடையோட தவணை முறையில் போவாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு தடவை வந்துருச்சு இன்னும் மூணு தடவை வர வேண்டி இருக்குன்னா என்னத்தை நான் பேசுகிறான்னா அவன் ஏதோ பேங்கில் பேலன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் அங்கே இங்கே அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேச்சுங்கிறது ஒரு காலத்தில் மனிதர்களுக்குள்ளே நேரடியாக பேசிக்கிட்டு இருந்த பேச்சு இன்றைக்கி இந்த அலைபேசி கைபேசி வந்த பிற்பாடு எல்லாம் செயற்கையாக மாறிடுச்சு அதனால தான் வந்து இன்னைக்கு அந்த பேச்சு ஒரு மனிதனுக்கு நல்ல பேச்சாக இருக்கும் தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா செல்வமா வீரமா அனைவருக்கும் வணக்கம் அவை உட்பட நான் கேட்குறக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம கை தூக்கணும் சரிங்களா இந்த அவையில் நான் ரொம்ப பணக்காரன் நான் அதிகமாக பணம் என்கிட்ட இருக்கு நான் ரொம்ப பணக்காரன் சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் நான் ரொம்ப பணக்காரன் சரி நான் பயங்கர வீரம் ஒரு கையில் பத்து பேர் ரெண்டு கையில் அஞ்சு பேர் அடிப்பேன் அப்பேற்பட்ட வீர நான் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் நான் படிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்றவங்க மனசாட்சி குரோதம் இல்லாம கை தூக்குங்க நான் படிச்சிருக்கேங்க இத பத்தி தாங்க நான் பேசவே வந்திருக்கேன் இப்படி ஓட்டு போட்டு உங்க கட்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு தேடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா உங்க கூட்டணி இப்படி ஜெயிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்பவுமே கல்விக்காக இருக்கிறவர்கள் சமுதாயத்துல அதிகமா இருப்பாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு செல்வம் இருந்து இந்த சமுதாயத்துல வாழணுங்கிற அவசியம் கிடையாது வீரம் இருந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு மனுஷன் கல்வி இருந்தால்தான் ஏன் நாகரீகம் மாறும் ஏன் தெரியுமா இதுக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் கை தூக்காம விட்டாங்க இங்கே பணக்காரர்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப யோசித்ததுக்கு என்ன காரணம் எல்லாம் பணம் இல்லாமையா இருக்கு ஏன் கை தூக்குனாங்கன்னா அடுத்து கடன் கேட்டு தான் அவங்க கை தூக்காமல் இருந்தாங்க வீரர்கள்லாம் தூக்குங்க அப்படின்னு வீரம்னு பேசுனவங்க மட்டும்தான் கை தூக்குனாங்க அங்கே காணாம் ரொம்ப நேரம் ஒருத்தர் யோசித்து எழுந்திரிச்சு நான் ஒரு வீரம் இருக்கேன்னார் ஏன் என் வீரத்துக்கு நிறைய பேர் கை தூக்கலைன்னா சண்டைக்கு வந்தோம்னா தோற்று போயிடுவோமே நம்ம வீரம் வெளியே தெரிஞ்சு போயிடுமேனு ஆனால் படித்தவனான்னு கேட்டோன்னா எல்லோரும் ஏன் கை தூக்குனாங்கன்னா நம்மள்ட படிப்பை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் அதிகமாகுமே ஒழிய அது குறைஞ்சதாக வரலாறே இல்லை அதனால் படித்தவன் சொல்லிக்கிறதுக்கு தான் எல்லோரும் பெருமைப்படுவாங்க அதனால தான் நிறைய பேர் கை தூக்குனாங்க ஆமாம் வீரம் வீரன் அப்படின்னு சொல்றதுல பெருமை இல்லை நான் ஒரு பணக்காரன் சொல்றதுல பெருமை இல்லை நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்றதுல தாங்க இன்னைக்கு சமுதாயத்தில் பெருமை படித்தவர்களை கண்டால் தான் இன்னைக்கு மதிப்பு நாகரீகம் மாறும் அந்த காலத்தில் எல்லாம் பின்னால கொசுவும் வச்சு கட்டியிருந்தாங்க வேட்டி கட்டாங்க அரடவுசர் போட்டாங்க எப்படியோ இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நல்ல ஜீனை கிழிச்சு போட்டு போகிறோம் ஜீன் போடுறாங்க ஸ்லீவ்லெஸ் பனியின் போடுறாங்க நாகரீகம் இருக்கு பண்பாடு மாறல பாருங்க வாழ்கிறோம் அந்த பண்பாடு மாறாது நாகரீகம் எப்படி வேணால் வரும் கல்வி இருந்தால் மட்டுமே அந்த பண்பாடு மாறாது எங்கேயோ போவேண்டாங்க இன்னைக்கு அரசு பள்ளியில பறிக்கிற மாணவர்கள் நிலை என்ன தெரியுங்களா நம்ம பார்த்த பிள்ளைங்க எல்லாம் எப்படியோ லக்ஸூரியஸா இருக்காங்க இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களின் நிலைமை எங்கிட்ட படிக்கிற ஒரு பையன் செந்தில் குமார்னு காலையில மூணு மணிக்கு எந்திரிப்பான் பால் போட போயிடுவான் அஞ்சரை மணிக்கு வருவான் பேப்பர் போட போயிடுவான் ஏழரை மணிக்கு வருவான் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுவான் ஸ்கூலில் வந்து அவனுக்கு காலையில் சாப்பிட்றானோ இல்லையோ தெரியாது ஏன் அவனுக்கு அந்த நிலமை அப்படின்னா அவங்க அப்பா செத்து போயிட்டாரு அவங்க அம்மா ஒரு ஆளை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா எட்டாம் வகுப்பு படிக்கிற தங்கச்சி அவளையும் வச்சுட்டு ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து அவங்க தங்கச்சிக்கு துணைக்கி விட்டுட்டு இவன் எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு வருவான் மத்தியானம் சத்துணவில் சாப்பிடுவான் அதே சாப்பாட்டை கொஞ்சம் டிஃபனில் வாங்கி வச்சுக்குவான் அஞ்சரை மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சொடனே அந்த ஸ்டிஃபனில் வச்சுருக்கிற சத்துணவை சாப்பிடுவான் ஆறு மணிக்கு ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போவான் ஒன்பது மணிக்கு அந்த ஜெராக்ஸ் கடையில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஜெராக்ஸ் கடையை பூட்டி ஓனர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு இடத்துல போய் பானிபூரி கடையில் வேலை செய்வான் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த பானிபூரி கடையில் செகண்ட் ஷோ முடியற வரைக்கும் அந்த பானிபூரி கடையில் வேலை செய்வான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வண்டியை தள்ளி விட்டுட்டு அவன் போய் படுக்கும்போது ரெண்டு மணி ஒரு மணி ஆயிரும் திரும்பி காலையில் மூணு மணிக்கு எந்திரிப்பாங்க இன்னைக்கு அரசு பள்ளி எதுக்காக போகிறான் அப்படின்னா அவனும் சாப்பிடணும் அவன் தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கணும் இருக்கிற பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அரசு பள்ளி மாணவன் இருந்தாலும் அவன் டுவெல்த்தில் தொள்ளாயிரம் மார்க் வாங்கி பாஸ் பண்ணி போனானே அதுதாங்க கல்வி அந்த இன்னைக்கு வந்து எப்படியும் பேசலாம் அரசாங்க பள்ளியில வேலை செய்கிற டீச்சர்ஸோட படிக்கிறாங்க ஏன் படிக்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்கள் உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க இல்லையா அதுதாங்க கல்வி அவைக்கு என் பணிவான வணக்கம் அடுத்து என் துணிவான முழக்கம் காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பயணம் சும்மா வாங்க ஒரு தனி மனிதனின் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது மட்டுமல்ல ஒரு தனி மனுஷன் வாழ்றதுக்கே தேவை பணம் தாங்கயா அந்த செல்வத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் பணம் என்னடா பணம் குணம் தானடா நிரந்தரம்னு அதே கவிஞர் இன்னைக்கு இருந்திருந்தா என்ன தெரியுமா பாடியிருப்பாரு குணம் என்னடா குணம் குணம் பணம் தானடா நிரந்தரம் பாடி இருப்பாரு கல்வி உற்ற கலெக்டர் வந்தா கண்டிப்பா எல்லாரும் நின்னுதான் ஆகணும் அத நான் மறுக்கல ஆனா நாலாவது அஞ்சாவது மட்டும் படிச்ச மந்திரி வந்தா அந்த கலெக்டர் ஆகணும் அப்ப எங்க போச்சுங்க கல்வி அடையாப்பா வகுத்தறிச்சல கலப்புற கலெக்டர்களே இன்னைக்கு அட்டன் செல்ல சும்மா எஸ்எல்சி எட்டாவது ஒன்பதாவது படித்த மந்திரிகள்லாம் இன்றைக்கி கலெக்டர்கள்லாம் கதறிக்கிட்டு நடுங்கிறதுக்கு காரணம் என்ன அதெல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் கிடையாது கல்வி என்னத்தை சே சொல்கிறீங்க அருமையான பதில் நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கியமான ஒதுக்கீடுனா நிச்சயமாக நிதி ஒதுக்கீடா தாங்க ஐயா இருக்கும் உங்க கல்வியும் வீரமும் முக்கியம்னா கல்வி ஒதுக்கீடு வீர ஒதுக்கீடு கருணை ஒதுக்கீடுன்னு சொல்லிருக்கலாம்ல அப்ப ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கே தேவை எங்க செல்வம் தானங்க அப்ப ஒரு தனி மனுஷனோட முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பா செல்வம் தேவை விண்ணப்பம் போட்டிருந்தேன் தமிழ் அவளின் முகவரிக்கு தாயே தமிழே என்னையும் உன் மகளாக வேண்டுமானால் ஆயிரம் இலக்கணங்களையும் வரதட்சணையாக தருகிறேன் வேண்டுமானால் கம்பன் கவிஞர் வள்ளுவரின் சிபாரிசோடு வருகிறேன் வேண்டுமானால் காந்தி சிரித்த காகித தங்கத்தை கையூட்டாக தருகிறேன் இன்னைக்கு தமிழை நேசிக்க கூட காசு ஐயா தேவையா இருக்கு ஏன்னா தமிழ்ல முறைப்படி கத்துக்கிறதுக்கு கூட நமக்கு பணம் தான தேவையா இருக்கு ஐயா இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு கூட காசு தாங்க ஒருத்தன் வீரனா இருந்தான்னு வைங்க ரவுடி பையன் இவனுக்கு யாரு பொண்ணு தர்றதுன்னுட்டு போயிருவாங்க ஒருத்தன் நல்லா படிச்சு வீட்டுல வெட்டியா இருந்தான்னு வைங்கள ஒரு பைசாக்கு இல்ல இவனுக்கு அவன் பொண்ணு தரதுன்னுட்டு போயிருவாங்க ஆனா ஒருத்தன் செல்வந்தனாக மட்டும் இருந்தா அப்படின்னா அவங்கிட்ட கார் இருக்கு அவங்கிட்ட பங்களா இருக்கு இல்ல இல்ல அவர்கிட்ட கார் இருக்கு அவர்கிட்ட பங்களா இருக்கு அவர் என் பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கு வரேன்னா அவருக்கு தானே என் பொண்ணு தராங்க ஐயா கால மாட்டை அடக்குனா தான் பொண்ணு தருவங்கிற காலமெல்லாம் போயிடுச்சுங்க ஐயா இன்னைக்கு கார்டும் கரன்சி நோட்டு இருந்தா தாங்க ஐயா பொண்ணு கிடைக்கும் அப்படி என்றால் இந்த காலத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை ரொக்கத்துல தானே நிச்சயிக்கப்படுது இன்னைக்கு சொந்தக்காரங்க கூட காசு இருந்தா தான் கால மாட்டை அடக்குனா தான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னா தமிழ்நாட்டில் ஒரு கூட கல்யாணம் ஆகாது எங்க போறது கால மாட்டை அடக்கிறது இன்னொன்று வச்சிருப்பேன் மாப்பிள்ள கல்லுன்னு ஒன்று வச்சிருப்பேன் உருண்டையா ஒரு காலத்தில் அதை தூக்கி தலைக்கு பின்னாடி போட்டால் தான் பொண்ணு கொடுப்பானா நம்ம தம்பி குமாரசாமிக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குமே அது மாதிரி மாப்பிள்ளை கல்லை தூக்கி பின்னால் போட்டு தம்பி குமாரசாமிக்கு மாப்பிள்ளை கல்லை தூக்கி போடப்பா அப்போ தான் பொண்ணு கொடுப்பேன்ட்டு மஞ்சு அவங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பார் கல்லை தொட்டு கும்பிட்டு அது மேலே விபூதி எடுத்து நெத்தியில் அடிச்சுக்கிட்டு இப்போ பொண்ணை கொடுங்கன்ட்டு அப்படித்தான் கட்டியிருக்கார் எங்கே போய் மாப்பிள்ளை கல்லை பின்னால் தூக்கி போடுறது அதெல்லாம் ஒரு காலம் எல்லாம் வந்து மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறார் அதை வச்சு தான் அவரை வச்சே வந்து பொண்ணு கொடுக்குறாங்க செஞ்சோற்று கடனம் செவ்வாய் வாழ் கனவும் செம்மானூரில் ஃப்ளாட்டும் ஃபேஸ்புக்கில் சேட்டும் வாட்ஸ்அப்பில் டேட்டும் இதுக்கெல்லாம் அவங்க கல்வியும் வீரமும் இருந்தா பத்தாதுங்க காசு எங்களோட காசு தான் தாங்கய்யா இதெல்லாம் பண்ண முடியும் அனைவருக்கும் வணக்கம் தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது கல்வியா செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமா பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா வீரம் காணாத வாழ்வென்றும் கருத்தெல்லாம் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் படைத்தவன் எவனாயினும் பலம் படைத்திருந்தால் அவனை கிணையாகுமா கவியரசு கண்ணதாசன் சரஸ்வதி சபதத்தில் எழுதின பாட்டு கல்வியா செல்வமா வீரமா படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் படைத்தவன் யாராயினும் படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்குமா பலம் படைத்திருந்தால் அவனுக்குமா கல்வியா செல்வமா வீரமா டைட்டில் சாங் சரஸ்வதி சபதத்தில் அந்த தான் ரொம்ப அழகா வா வசனத்தில் சொன்னாங்க படித்தவன் கருத்தெல்லாம் ஏறுமா படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமான்ட்டு மனபலம் படைத்தவன் உடல் பலம் படைத்தவன் தான் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும்னு பேச்சு எவ்வளோ பலமாக இருந்துச்சுக்கிட்டிங்களா சகோதரிகள்லாம் பேச வந்திருக்கிறாங்க கல்விதான் முக்கியம் செல்வம் தான் முக்கியம்னு நான் ஒத்துக்கிறேங்கய்யா கல்விதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் செல்வம் தான் முக்கியங்கிறத நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்றேங்கய்யா ஒரு மனுஷன் தான் கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் பிறருக்கு பயன்படும் படி போது தான் அவன் வாழ்க்கை முழுமை அடைகிறது நீங்க ஏத்துக்கணும் இல்லைங்களா நான் கற்ற கல்வியும் தான் பெற்ற செல்வமும் பிறருக்கு பயன்பட வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு சுயநலமற்ற ஒரு தன்மை வேண்டும் அப்பேற்பட்ட சுயநலமற்ற தன்மை எப்ப தெரியுமாங்க வரும் அந்த மனுஷனுக்கு எப்ப நெஞ்சில வீரம் இருக்குதோ அந்த மனிதனுக்கு தான் சுயநலமற்ற தன்மையே வருங்கிறது ஏத்துக்கிறீங்களா உத்தரகாண்ட்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டையே உழுக்கி போட்ட ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துல எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருவுல நிக்க உத்தரகாண்ட்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்ப முப்பது படை வீரர்கள் நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயாராகிறாங்க என்ன தெரியுமாங்க ஐயா செஞ்சாங்க அங்க ஒரு பாலம் உடஞ்சு சிதிலமடஞ்சு மோசமான நிலமையில இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா முப்பது படை வீரர்களும் அந்த பாலத்து மேல வரிசையா பாலம் மாதிரி படுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றாங்க எங்க மேல ஏறி போங்கன்னு அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க நாட்டை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள் நீங்க நாட்ட காப்பாத்தூடிய ராணுவ வீரர்கள் நீங்க உங்க மேல ஏறியாங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த ராணுவ வீரர் சொல்றாயா எனக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்த என்னுடைய தாய்நாடு என் உயிர் பிரிவதென்றால் அது என்னுடைய தாய் நாட்டிற்காக தான் செல்ல வேண்டும் என் தாய் நாட்டை நான் என் நெஞ்சில் சுமக்கிறேன் என் தாய்நாட்டு மக்களை நான் என் முதுகில் சுமக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று கூறி நாட்டிற்காக உயிரையும் கொடுக்க தயாராக அந்த இளைஞன் உயிரை கொடுத்தானே அந்த இடத்துல வீரந்தனங்க ஓங்கி பேப்பர் கொடுத்தாங்க

நீங்களும் நானும் செய்ய முடியாத வேலைய கூட பணம் தாங்க யா செஞ்சிட்டு இருக்கு யா பணம் இருக்கிறதுனாலதான் அம்பானியே எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க அம்பானி ஆறுமுகம் எல்லாருமே ஒண்ணுதாங்க ஐயா ஐயா திருக்குறள்ல சொல்லி இருக்காங்க கல்விதான் பெரிய செல்வம் ஒத்துக்கிறேங்க ஆனா அதே திருவள்ளுவர் தான் கல்வி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஐயா கல்வி வீரம் கல்வி வீரோன்னு பேசுகிறாங்களே அவங்க கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் ரோட்ல போறீங்க ஒரு ஐநூறு நோட்டு கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க எடுக்காம போயிருவீங்களா சத்தியமா மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க எடுக்காம போயிடுவீங்களா ஐயா இப்போ கல்வி வீரோன் பேசுறாங்களே அவங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒத்த ரூபா கூட இல்லாமல் இருக்க முடியுமா ஐயா யா காலையில எந்திரிக்கிறாங்க நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு ரெண்டு ரூபா வேணும் அடுத்து டீ குடிக்கிறீங்க பால் பேக்கெட் வாங்குறதுக்கு இருபது ரூபா வேணும் அடுத்து சாப்பிட்றீங்க சரி ஹோட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன் ரெண்டு பரோட்டா கொடு கொடுப்பானா நான் பெரிய வீர ஊருக்குள்ள பெரிய சண்டியரு ஒரு சாம்பார் சாதம் வெய் வைப்பானா செவ்வளையா ரெண்டு விட்டு துரத்துவாய்யா ஐயா காசு இருந்தா கட் அவுட் இல்லைன்னா கெட் அவுட் இதுதான் இன்னைக்கு வாழ்க்கைங்கய்யா துணி கடையில் போய் துணி எடுத்துட்டு நான் நகைச்சுவை தென்றல் உலக புகழ்பெற்ற கலை மாமணி அப்படின்னா இருக்கட்டும் பில்லை கொடுத்துட்டு போங்க அப்படிமே சார் இல்லை நான் உலக நாடுகள் முழுதும் போய் பேசியிருக்கேன் சார் அமெரிக்காவிலேயே எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க வாங்கினீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கள் நிகழ்ச்சியை வாரம் வாரம் நாங்கள் தவறாமல் பார்ப்போம் நீங்கள் பேசினாலே எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பில்லை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து வெளியே நம்மளை பாராட்டுறங்கிறதுக்காக கல்லாவை அவன் நிரப்பாமல் விட மாட்டான் அவன் பிழைக்கணும்ல ஆ என்னை மாதிரி ஒரு பதினஞ்சு லியோ நீ சும்மாவே வாங்கிட்டு போயிட்டா துணி கடைக்காரரு தலையில் துண்டை போட்டு திருப்பூர் மந்தையில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் ஒன்று செய்ய முடியாது ஐயா மனுஷ தலைக்கு போடுற சாம்பிள் இருந்து காலுக்கு போடுற செருப்பு வரைக்கும் பணம் இருந்தால் மட்டுந்தான் ஐயா வாங்க முடியோ ஐயா அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க தனி மனிதனின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை கல்வியா செல்வமா வீரமா வாழ்க்கையோட அம்புட்டு அர்த்தம் அதுக்குள்ள இருக்குதுங்க எப்படி தெரியுமா கல்வியும் வீரமும் எங்க தன்னோட நிலைய மறந்து தட்டு மாறி கீழே விழுதர அந்த இடத்துல செல்வம் தாங்க என் இருந்து தாங்கி பிடிக்குது தான் சொல்ற தனி மனிதனோட வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை செல்வம்னு ஐயா குளிச்சு முடிச்சு பட்டை போட்டு உட்காந்து புத்தகம் வச்சு படிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அக்கா எது பறிச்சு வைக்கிறேன்னு சொல்லிருச்சா இப்படி உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டேன் அந்த அண்ணா சொல்றாரு அதை ஏமா நீ கேக்குற அப்படின்ட்டு அந்த புக்கை தூக்கி காட்டினாங்க அதுல என்ன தெரியுமா இருந்தது ஐயா அதுல என்ன தெரியுமா இருந்தது மூன்றே நாட்களில் பணக்காரனாவது எப்படின்னு இருந்ததுங்க ஐயா இன்னைக்கு படிக்கிற படிக்கிற மக்களவை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீர் நிலம் அப்படின்னு வச்சு பிரிச்சாங்க ஆனா இப்பெல்லாம் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கன்னு பிரிக்கிறாங்க அந்த வறுமை கோடு அப்படிங்கறது அங்க இருக்கிறது பண பற்றாக்குறைனால தாங்க ஐயா அதனாலதான் பொருளாதார ரீதியாவோ நம்ம நாடு பின்தங்கி இருக்கு அது மட்டும் இல்லாம நாட்டுல குற்றங்கள் பெருகிட்டு வருதுன்னா அதுக்கு காரணமோ பண பற்றாக்குறை தாங்க ஐயா